Hi guys, good morning. So இன்னைக்கு வந்து மார்னிங்ல இருந்து vlog பார்க்க போறீங்க. இந்த கண்ணல மட்டும் ஏன் இவ்வளவு டார்க் சர்க்கிள்ஸ் னு யோசிக்காதீங்க. நேத்து வச்ச காஜலோட எக்ஸஸ் தான் வந்து அப்படியே மெல்ட் ஆகி கீழே வந்திருக்கு. மேலே வந்து யூஷுவலா நான் வந்து கோகனட் ஆயில் வச்சிருப்பேன். இந்த எக்ஸஸ் எல்லாம் உள்ள டைட் லைன் பண்றோம் இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு நான் வச்சிருப்பேன். பட் அது தீந்து போச்சு, நான் அதை நோட் பண்ணாமல் விட்டுட்டேனால சரி ஹார்டாக கீழே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டேன். ஸோ அதனால தான் இந்த கண்ணு கீழே அப்படியே ஃபுல்லாக மை இறங்கி அப்படியே கருகருன்னு தெரியுது. ஸோ ஆனால் ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா, பேர் ஸ்கின் ஒன்றுமே இல்லை, பிம்பிள்ஸ்லாம் இல்லை. இது வந்து அந்த பிளாக் மார்க்ஸ் தான், அதுவும் நல்லா ஃபேட் அவுட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஐப்ரோஸ் ஆல்சோ ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. ஏன்னா புதுசாக வந்து ஒரு அண்டர் ஐ ரோல் ஒன்று வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஜூசி கெமிஸ்ட்ரியிலேருந்து. ஸோ அதையும் வந்து ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் திங், நான் வந்து ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே வந்து எல்லாமே வந்து நல்லாயிருக்கும், பட் நான் அதை வந்து செய்யவே மாட்டேன்றேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் வ்ளாகில் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்க போகிறேன். அண்ட் நான் எங்களோட பிடி சார் வந்து சொல்லியிருக்காரு, தண்ணி குடிச்சு முடிச்ச பிறகு நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நடங்க, லைக் ஒரு ஏதாச்சும் ஃபோன் பார்த்துட்டு நடங்க இல்லை எதையோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் சும்மா உக்காந்துருக்காதுங்க, அப்படியே வீட்டுக்குள்ளாரையே நடங்க, அங்கே போங்க இங்கே போங்க. ஸோ ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட வந்து கேட்டிருந்தேன். அப்போ அவர் வந்து சொன்னார் ஒரு சில டிப்ஸ், இனிமேல் தான் இன்னும் நிறைய டிப்ஸ் தரேன் அப்படி சொல்லியிருந்தார். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வந்து காலையில் எழுந்தோடனே கொஞ்சம் வந்து ஒரு 200 ml ஆஃப் வாட்டர் கொடுங்க. ரொம்ப புஷ் பண்ணிக்காதீங்க, உங்களை குடிக்க பிடிக்கலனா ஜஸ்ட் சிப் இட், பட் 200 ml வந்து ஃபஸ்ட் திங் இந்த மார்னிங் வந்து குடிங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து நடங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. லைக் ஹாஃப் அன் ஹவர் வந்து சும்மா அப்படியே நீங்கள் நடக்கணும், சும்மா உட்காரக்கூடாது, அப்படியே நடந்துக்கிட்டே இருங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க போகிறேன். அண்ட் ஆஃப்டர் தட் மீன்வைல் நான் வந்து என்னோட டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து பண்ண போகிறேன். அது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது என் பாடி டைப்புக்கு. அது என்ன அப்படின்னு வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், என்னென்ன போட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி ரெடியாக வச்சிட்டேன். நான் அந்த ஹாஃப் அன் ஹவர் வாக் முடிஞ்ச பிறகு அதை குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம அதை வந்து பண்ண ஆரம்பிச்சலாம் வாங்க. எஸ் முகம்லாம் கழுகி பல்லெல்லாம் தேய்ச்சாச்சு, இப்போ போய் தண்ணி குடிக்க போகிறேன். ஸோ வாங்க. வெளியே பார்த்துட்டு இப்படி தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கிளைமேட்டும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ நான் தண்ணி குடிச்சு முடிச்சாச்சு. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே குடித்தேன், பயங்கர தண்ணி தாகும். மீன்வைல் நான் வந்து அந்த டீடாக்ஸ் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. அந்த டீடாக்ஸ் ஜூஸ் செய்கிறதுக்கு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பூசணிக்காய் தான். வெள்ளை பூசணிக்காய் சொல்லுவாங்க சரிங்களா, ஒயிட் பம்ப்கின் சொல்லுவாங்க. ஸோ இதை நான் வந்து கட் பண்ணி நல்லா கழுகி வச்சுருக்கேன். இதை இதை இந்த ஜார்க்குள்ளரை மாற்ற போகிறேன். அடுத்தது கொத்தமல்லி சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன். அடுத்தது மிளகு வந்து சேர்த்த போகிறோம். ஸோ மிளகு பார்த்திங்களா 1-2 குட்டி 1-2 அப்புறம் அதெல்லாம் அதோடய தோல். ஸோ 1-2 மிளகு வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சீரகம், ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு, ராக் சால்ட்டு, கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு டம்ளர் தண்ணி அடிச்சிட்டேன். அப்புறம் இன்னும் தண்ணி பத்தல, அதனால மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே குடிப்பேன், இல்லைன்னா இதுக்கு மேலே கொஞ்சோண்டு இந்த லெமனை வந்து புளிஞ்சு விட்டு குடிப்பேன். லெமன் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு, சரி அதை யூஸ் பண்ணுவோமேன்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வருமா ஃபியூ ட்ராப்ஸ், எனக்கு ரொம்ப புளி பிடிக்கவே பிடிக்காது, சும்மா லைட்டாக கொஞ்சமாக. அப்புறம் இதை என்ன நல்லா கலக்கி விட்டு குடிக்க முடியும். எங்கள் அக்கா வந்துட்டா, எக்ஸசைஸ் இருக்குது செம்மையாக இருக்குது. தயவு செய்து எனக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தந்த இன்க்ரீடியன்ட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா கொஞ்சம் ஒரு மாதிரி பிளாண்டாக இருக்கும், பட் இதெல்லாம் வந்து செம்ம டேஸ்ட்டு கொடுக்குது. அண்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் இருக்குது இந்த ஒரு ட்ரிங்க் குடிக்கும் போது. ஓகே சஜி வந்துட்டா, கதவை திறந்து விட்டுறலாம் அவளுக்கு. ஏம்மா வெல்டம்மா, அம்மா இதுமா இந்த ஜூஸ் வேணுமா வேணாமா உனக்கு?
குடிச்சிட்டா? டெஃபினட்டா? டீடாக்ஸ் ஜூஸ். பச்சை ஜூஸ். மேல திட்டு வாங்க வேணாம், நம்ம மூடிட்டு குடிச்சு. சூப்பர். இப்போ நான் வந்து போய் ஒர்க் அவுட்க்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு 1.5 மணி நேரம் வெஜ்ஜு செய்வார், செம்மையாக வெஜ்ஜு செய்வார். அதை நான் வந்து முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா பாதி நேரம் நான் தரையில் வந்து ஒரு உருண்டுட்டு தான் இருப்பேன். இடைக்கே என்னை பார்த்தா சிரிப்பு தான் சிரிப்பாக தான் வரும், பட் வெஜ்ஜு செய்வார். அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஹாய். ஸோ எக்ஸசைஸ் வந்து பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஹேருக்கு வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ண போனேன். பியூடிஃபைனிங்கில் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், லைக் பர்த்டே பேம்பர் ரூட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரில்லாரே அப்படின்னு சொல்கிற ஒரு கம்ப்ளீட் ஆன்டி ஹேர்ஃபால் கிட் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நிறைய ஆயில் ஷாட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அந்த ஆயில் ஷாட்ஸ் எல்லாம் வந்து ஒன்று தான், ஒன்றில் வந்து முக்காவாசி தான் நான் யூஸ் பண்ணேன், காவாசி அவர் யூஸ் பண்ணார். சச்சி இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தா, சரி சுஜு நான் இதில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்ன ஞாபகம் எனக்கு. இல்லை இல்லை, நான் இதை எடுத்துக்கிட்டான்னு கேட்டேன். அப்போ இவ போடும்போது என்ன தெரியுமாங்க சொன்னால், எனக்கு அதோட வாசமே பிடிக்கலன்னா. சரி, வாசம் நிஜமுமே பிடிக்கல, அது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சரி, நான் இதை எடுத்துக்கிட்டான்னு கேட்டேன். அந்த பாக்ஸோட காமிச்சு இதை எடுத்துக்கிட்டேன்னா, ஆ எடுத்துட்டு போ அப்படின்னா. ஆ எடுத்துட்டு போ சஜி அப்படின்னு வந்து சொன்னேன். ஆ எடுத்துட்டு போ அப்படின்லாம் நான் சொல்லுங்க பாருங்க எப்படி மாற்றி பேசுறா அப்படின்ட்டு. இப்படிதான் என்ன போய் எங்கள் அம்மா கிட்ட வத்தி வத்தி வச்சிருவாய். கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி, அப்புறம் நான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ உட்காந்து தேடிட்டு இருக்கா? நான் தேடிட்டு இருந்தேன் எங்கே காணோம் எங்கே காணான்னு. ஏய், அதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு. ஏய், ஒரு 2-3 வச்சுட்டு போகலாம்லடி அப்படின்னு. அப்புறம் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஷாம்பு மாஸ்க் என்கிட்ட தான் இருக்கேன். பட் இப்போ நான் வந்து எனக்கு ஹேருக்கு வந்து ஆயிலிங் வந்து பண்ண போகிறேன். அதில் என்ன பிரச்சனைனா, அந்த ஆயில் ஷாட் போட்ட பிறகு அவங்க ஷாம்பு தான் யூஸ் பண்ணோன்னு இருக்காங்கடி. வாங்கிக்கோ, அமேசானில் போடு, எங்கே இருக்கோ அதில் போடு. போடு இல்லை இல்லை, இந்த ஷாம்பு மேலேருந்து எடுத்துகிட்டு போகலாம். பாட்டுல அப்படியே இங்க மேக்ஸ் வரணும்வா. வராது கோபால், வராது. மேக்ஸ் வரும்டி, அவளுக்கு ஹிந்தி தான் பிடிக்காது. என்ன பிடிக்காது? ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி. ஹிந்தி பிடிக்காதா? அப்ப இவ நம்மினம் அடி. தெரியல. ஓகேவா? வா தன்மை. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 2-digit நம்பர்லாம் வருதுன்னு வச்சுக்கோ. இதில் இது 1s, இது 10s. அப்போது 1s-னா ஓன்னு போட்டுக்கோ, 10s-னா டீன்னு போட்டுக்கோ. சரியா? நம்ம எப்போவுமே 1s-லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எப்போவுமே 1s-லேருந்து மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த அதாவது ரைட் சைட்லேருந்து. உன்னோட நீ சாப்பிட்ற கை இது, எந்த கையில் சாப்பிடுவீங்க அம்மோ? ஆ, அப்போ இந்த சைட்ல இருந்து தான் நீ ஸ்டார்ட் பண்ணிட்டு போகணும். சரியா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, சாப்பிட்ற கையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகணும். இப்போ இங்க 62-21 இருக்கு. ஸோ நீ ரைட் சைடு, எது இதுல எது ரைட் சைடு சொல்லுங்க. அங்க போற சாப்பிட்ற கை எது அதை சொல்லு. அவ்வளவுதான். சரியா? சாப்பிட்ற கையே ரைட், சாப்பிடாத கையே லெஃப்ட். எப்பவுமே பிகர் நம்பரை மைண்ட்ல வச்சுக்கணும், ஸ்மாலர் நம்பரை கையில வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட 10 விரல் மட்டும் தான் இருக்குது. சரியா? 2 பிகரா 1 பிகரா? 2. வெரி குட். அப்ப 2 மைண்ட்ல வெச்சிடு. 2 இன் தி மைண்ட், 1 இன் தி ஹேண்ட்.
after 2 3 3 3 எழுது இங்கயா இந்த இந்த கட்டத்துக்குள்ள அதாவது 2 1 க்கு நேரா கீழ 3 எழுது இங்கயா எழுது எழுது கண்ணு அவ்வளவுதான் இப்போ 6 bigger ஆ 2 bigger ஆ 2 2 இல்ல அம்மா இல்ல நல்ல அம்மா அம்மா சூப்பரா சொல்லி தரா இல்ல 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 அம்மா சொல்லுது எனக்கு முன்னையே தெரியும் இல்ல இல்ல 6 bigger ஆ 2 bigger ஆ தனு 6 அப்புறம் என்ன 6 in the mind 6 in the mind 2 in the hands after 6 7 8 இந்த சம் போட்டு அடுத்த சம்முக்கு கீழேயான் கேட்டா நான் என்னத்த சொல்லுவேன் 6 உம் 2 உம் தான இது போட்டா அப்ப அது கீழே எழுது கவனம் செதறது கண்ணு 8 னு எழுது இதுதான் ஆன்சர் இப்போ 8 எழுதிட்டா நான் அடுத்த வேலை என்னன்னா இந்த சம்மை க்ளோஸ் பண்ணா அதுக்கு என்ன பண்ணா டக்குனு அண்டர்லைன் பண்ணிரணும் அவ்வளவுதான் மிஸ் இது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிரணும் இப்போ புரியதா சோ சிம்பிள் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எது கிரேட்டர் நம்பர்னு கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம் தேவாக்கு 8 அடி உழுது 8 அடி உனக்கு 6 அடி உழுது யாருக்கு அதிகமா அடி உழுது தேவாக்கு வெரி குட் உனக்கு 20 சாக்லேட்ஸ் இருக்கு தேவா கிட்ட 21 சாக்லேட்ஸ் இருக்கு யார் 21 யாருக்கு அதிகமா சாக்லேட்ஸ் இருக்கு தேவாக்கு எக்ஸலென்ட் சோ இதுதான் பெரிய நம்பர் என்னன்னு தெரிஞ்சிடுச்சுல இப்போ இங்க 161 இங்க 12 இருக்குது ஃபர்ஸ்ட் எடுத்தனே எந்த சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் லெஃப்ட் ரைட் கை காமிச்சு லெஃப்ட்ங்கற அப்படியே உங்க அம்மா மாதிரிங்க ரொம்ப புத்திசாலி குழந்தை ரைட் 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 வெரி குட் ரைட் எழுதுமா இங்க என்ன எழுதணும் 1+2 சொல்லுமா 1+2 1 2 இதுல எது பிகர் நம்பர் அப்படி வா 2 ஓகே 2 இன் தி மைண்ட் 2 இன் தி மைண்ட் 1 இன் ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் 2 3 3 எழுது 3 எழுது அது கீழ தான் சோ எந்த நம்பரை நீ ஆட் பண்றியோ அது கீழ தான் எழுதணும் இப்போ 6 இருக்கு 1 இருக்கு இதுல எது பிகர் நம்பர் 6 6 6 இன் தி மைண்ட் 1 இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் 6 7 அவ்வளவுதான் ஏ அடிஷன் அவ்வளவுதான் தன்மை முடிஞ்சது இப்போ மத்த சம்ஸ் எல்லாம் நீ போடுங்க டக்கு டக்குன்னு போட்டு அம்மா கிட்ட டெஸ்ட் காமிக்குவேன் ஐயோ அம்மா கிட்ட ஈஸி தானா ஈஸி இது என்ன இங்க நின்னு பண்ணு அங்க உட்கார்ந்து அப்படியே பண்ணிடு ஓ பண்ணுன்னு பண்ணு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் வந்து லாக்டவுன்ல எதுவுமே அங்கேயும் இங்கேயும் டிரான்ஸ்போர்டேஷன் ஆகல சோ இந்த மாசம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பல்கா பெரிய ஒரு சாக்கு பையில வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் அமைச்சிருக்காங்க அது என்னென்ன அமைச்சிருக்காங்கன்னு நம்ம இப்போ பார்த்துலாம் வாங்க ஸோ சுஜுவும் அவளோட அஞ்சரை பெட்டியும் இங்கே இருக்குது பாருங்க அஞ்சரை பெட்டி இல்லை இது சாக்கு பை அப்போ அப்படி சொல்லிக்கலாம் அஞ்சரை சாக்கு பை சுஜுவும் அஞ்சரை சாக்கு பையும் ஓகேவா அதோ இதெல்லாம் தான் அவங்க வீட்டில் மாமியார் வீட்டில் இருந்து கொடுத்து விட்டுருக்காங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் என்னென்ன வெஜிடபிள்ஸ் கொடுத்தாங்க கொத்தவரங்காய் அப்புறமேட்டு வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு ஓகே அது தவிர்த்து வந்து கடையில் மல்லிகை சாமானெல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க பிஸ்கட் பாப்பாக்கு அப்புறம் ஒரு அட்டை முட்டை இல்லை நாமக்கல்லேருந்து முட்டை வராமல் இருக்குமா வரமுளை தான் ஓகே இதெல்லாம் எண்ணெய் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க அப்புறம் இது வந்து வேர்க்கடலை இது புளி பூண்டு அடுத்தது பூண்டு அப்புறம் சர்க்கரை வெள்ளை சக்கரை வாவ் சோம்பு நாட்டு சக்கரை எண்ணெய் மறுபடியும் அப்பளம் அப்பளக்கட்டு அதுக்கப்புறம் இது வந்து சக்தி மசாலா பொடிகள் பொடி வகைகள் இதில் என்னென்ன பொடி இருக்குன்னு இப்போ காமிச்சிடலாம் இப்போ என்னென்ன பொடி கொடுத்துருக்காங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை மசாலா இது குழம்பு மசாலா இது கறி பவுடர் கொரியாண்டர் இது என்ன கொரியாண்டர் என்ன மல்லித்தூள் பிரியாணி மசாலா நாட்டுக்கோழி மசாலா மட்டன் மசாலா மஞ்சள் தூள் அப்புறமேட்டு மிளகுத்தூள் சக்தி ரசப்பொடி அப்புறம் ஆச்சி சிக்கன் மசாலா இது வந்து ஆச்சி மிளகாத்தூள் ஆச்சி ஃபிஷ் கறி மசாலா அப்புறம் சக்தி கரம் மசாலா சாம்பார் தூள் இப்போ அடுத்தது என்ன வருதுன்னு பார்ப்போம் இது பூஜை சாமான போல இருக்கு மங்கள் தீப் கடலைப்பருப்பு லவங்கம் பல்லுக்கு ரொம்ப நல்லது பல் வலி இருந்தால் லவங்கம் வச்சாலே போதும் அப்புறம் பொட்டுக்கடலை அப்புறம் இது விளக்கெண்ணெய் தன்மைக்கு வயிற்றில் வைக்கிறதுக்கு இல்லை தலையிலையும் தேய்ப்பா கம்ஃபர்ட்டு கடுகு மிளகு வாவ் மிளகு சுண்டல்
வெள்ள சுண்டல வெந்தயம் 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 அப்படிதா சொல்லுவாங்க தேவா இது வந்து பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு மறுபடியும் எண்ணெய் வருது தண்ணி ஒரு எண்ணெய் தோர் எண்ணெய் ஏஞ்ச தண்ணி ஓகே தண்ணி அப்புறம் இது பாத்திரம் கழுவுறதுக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஸ்க்ரப் தோரம் பருப்பு இப்போ இதல போட்டு கொடுத்துட்டாங்க காலையிலே அத வந்து முடியல எக்சர்சைஸ் இன்னைக்கு பண்ணது தம்பிள் செச் இதுல வந்து பாத்தீங்கன்னா தோரம் பருப்பு ஓகே அப்புறம் இது ஏரியல் இறங்கியல் வேதியல் அப்புறம் சீரகம் மறுபடியும் கடுகு இது வந்து தன்மை குடிக்கு லாலி பாப்பு வாவ் இந்த குத்துறே தேவா குடிக்கவே ஓகே தன்மை குடி தன்மை ஹாப்பி ஹாப்பி அப்புறம் இது சீரகம் தட்டைப்பயிறு ஓகே ஏனா தட்டைப்பயிறே சேராதுங்க அப்புறம் இது வந்து சாம்பிராணி இது காமி யோகி அக்கா யோகின்னு இந்த மாதிரி இருக்கும் நாங்க பால் சாம்பிராணி தான் யூஸ் பண்ணுவோம் இது வந்து அந்த இந்த சாம்பிராணி நல்லே வெச்சு நல்ல மணமா இருக்கும் ஓகே இதுவும் சாம்பிராணி கட்டை சாம்பிராணி அது பால் சாம்பிராணிம்பாங்க இது வந்து பட்டை அப்புறம் வெல்லம் மறுபடியும் சீரகம் பச்சை பயிறு ஓகே காபி தூள் ப்ரூ காபி தூள் எடுக்க எடுக்க அக்ஷய பத்திரம் மாதிரி வந்துட்டு இருக்கு இது என்னன்னு எனக்கு தெரியல இரு பாப்போம் திராட்சை கட்டி வச்சிருக்காங்க அது பாயசத்துக்கு போடுறது ஆச்சியா அப்புறம் முந்திரி ஓகேடா அப்புறம் உப்பு தூள் உப்பு ஓகே அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆன இந்த நந்தி உருண்டு தால் சீ உருண்டு தால் நந்தி உலந்தடி ஆ நந்தி உலந்து நந்தியா ஆமா உதயம் நல்லா இருக்கும் நந்தியும் நல்லா இருக்கும் சேலத்துல இருந்து வரது நந்தியும் உதயம் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க நல்ல உபரி கொடுக்கும் அதனால எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இது வந்து பெருங்காய தூள் இது வந்து மறுபடியும் இன்னொரு சாம்பிராணி இல்ல இல்ல சாம்பிராணி இல்ல இது என்னது கல்பூரம் கல்பூரம் டக்குனு வரலங்க அது அப்படிதான் எனக்கே அப்படிதான் ஒரு டக் ஆயிடணும் டக் ஆயிச்சு அப்புறம் இது தீப எண்ணெய் கடலை மாவு அப்புறம் இது இது சப்பாத்தி மாவு அப்புறம் இது வந்து மைதா அப்புறம் மறுபடியும் வந்து கல்பூரம் அப்புறம் இது ரவை புது பிராண்டா இருக்கு இது வந்து விம் லைசால் லைசால் என்ன எல்லோ கலர் மட்டும் தான் லைசால் யூஸ் பண்ணி ஹார்பிக் சர்ஃப் எக்சல் ஹார்பிக்கா வச்சிருக்கா போச்சு இப்போ அப்பாஸ் வர போறாரு உன் வீட்டுக்கு ரெடி ஆயிப்போ டக்குனு டிவியில தெரியவ ஹா அப்பாஸ் அப்படிம்ப அப்புறம் ரின் சோப்பு தூள் அப்புறம் இது வந்து மைதா அப்புறம் டீ தூள் த்ரீ ரோசஸ் டீ தூள் எனக்கு சக்கரா கோல் தான் பிடிக்கும் அப்புறம் மங்கள் தீப் சாம்பிராணி அப்புறம் பாப்பு குட்டிக்கு பூஸ்ட் அப்புறம் விம் டப்பா பாத்திரம் கழுவுற சோப்பு ரெண்டு மறுபடியும் சர்ஃப் எக்ஸல் எல்லா பிராண்ட்லயும் போட்டு விட்டாங்க வச்சுக்கோ அவ்வளவுதான் இனி ஒரு நாலு மாசத்துக்கு கேட்க கூடாது ஆமா மறுபடியும் மைதா ஒழுங்கு மரியாதையே இது ஒப்பிட்டு பண்ணி ஒப்பிட்டு பண்ணிக்கலாம் அப்புறம் இது பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தனியா கடலை மாவு இல்லாம இது அபிராவா புது இதா இருக்க எனக்கு அந்த சக்தியில தான் நான் ட்ரை பண்ணிருக்கேன் பஜ்ஜி போண்டா ஐயோ அது ரொம்ப பெருங்காய தூள் வாசம் எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்புறம் உப்பு தூள் உப்பு நெய் 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 உதய கிருஷ்ண ஐயா அதே தான் ஜிஆர்பி ஜிஆர்பி ஹார்பிக்கு தால் மறுபடியும் இன்னொரு டீ தூள் வச்சுக்கோ மறுபடியும் எப்படா லாக்டவுன் போடுவாங்க வீட்டுல ஏதாவது தீந்து போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டாங்க அடுத்த லாக்டவுனுக்குலாம் அவ்வளோதான் நாடு தாங்காது அவ்வளோதான் இப்போ வந்து அப்படியே நான் சந்தைக்கு போய் உட்காந்துக்கிறேன் பொருளை வாங்கிட்டு காசு வாங்குவது ஆமா ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து ஓடி வாமா அப்பதாமா காசு கொடுப்பேன் சரி இதெல்லாம் தான் வந்து இந்த மாசத்துக்கு உண்டானது இல்ல இது கண்டிப்பா ஒரு 2-3 மாசம் தாக்கு பிடிக்கும் என்ன மளிகை சாமான நீங்க 3 பேர் மட்டும் தானே வீட்டுல இருக்கீங்க உங்களுக்கு ஒரு 5 மாசம் தாராளமா அப்ப 5 மாசம் எல்லாம் வராது சரியா 1 மாசம் நல்லா சாப்பிட்டானா நான் என்ன கணக்கு எடுக்காத அவரு மட்டும் தான் கணக்குல
So yes my dear friends இதெல்லாம் தான் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு என்னென்ன வந்து கொடுத்து விட்டாங்கன்ட்டு ஸோ இந்த வீடியோ இங்கே முடிக்கப்படுது இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணா அண்ட் தென் டேக் கேர் டாடா பை பை இருங்க தன்மை மட்டும் தன்மை மேட்ச் முடிச்சிட்டாலும் பார்க்கலாம் இல்லவே இல்ல நான் வாய திறந்ததுல இருந்து வாயை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா 1 1 1 தான் எனக்கு 1 1